நிச்சயமா நான் முதல் கேள்வியில் கேட்டதுக்கே நான் திரும்பி வரேன். அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழர்கள் இயல்பாகவே இந்த கொண்டாட்ட மனநிலை இருந்தாங்களா, அல்லது தமிழ் புத்தாண்டு தமிழர் புத்தாண்டு இந்த பொங்கலை ஒட்டி இருந்தாங்களா, இந்த வேறுபாடை கொஞ்சம் விளக்க முடியுமா? இல்லை, அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு சென்னன்மேய்மன் ஆய்வுலாம் பார்க்குறப்ப இந்த வடச்செலவு தென்செலவு அடிப்படையில் ஆண்டை திருவிழா சொல்லுவாங்க. ஒரு ஆண்டை வந்து விழா துவக்கத்தை 10 நாள் 12 நாள் கூட கொண்டாடுவாங்க. 14 நாள் கூட கொண்டாடு, ஒரு நாள் இல்லை பல நாள் கொண்டாடுவாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சி மாதிரி இப்போ ஊர் திருவிழாக்கெல்லாம் போகிறீங்க, திருவிழாவில் ஒரு 9 நாள் கொண்டாடுறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள். அது வந்து இந்த கரெக்ஷன், பூமி சுத்தத்தில் ஒரு வருடம் பூமி அசைவு கொஞ்சம் மாறி இருக்கும், வேற ஒரு மாதிரி இருக்கும், எப்படி லீப்னு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்ஷனுக்கு வச்சுருந்தாங்க. கரெக்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து நமக்கு வடசெலவு தென்செலவு அடிப்படையாக வச்சு பெரும்பொழுது சிறுபொழுது உங்களுக்கு தெரியும், 6, 2 மாதம் அப்புறம் ஒரு நாள் 6 பிரிக்கிறாங்க. இதுதான் அடிப்படையில், அதாவது ஒரு வாழ்வியல் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் நமக்கு அமைஞ்சது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிகிரியன் கேலண்டர் சொன்னால் நம்மளை ஆண்ட ஆங்கிலேய சொன்னான்றதுக்காக அதை பின்பற்றுறீங்க. நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு கொடுக்குற மகிழ்ச்சியோட நீங்கள் இன்றைக்கி வருடப்பிறப்புன்னு சொல்லி இன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா ஊரே கொண்டாடிட்டு கொண்டாட்டமாக இருக்குது. ஆனால் எதுக்கு கொண்டாடணும் தெரியாது. நான் சொல்கிறது நம்முடைய தமிழர்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் தமிழுடைய அறிவியலை புரிந்து கொண்டு நீ கொண்டாடினோன்னா உங்களுக்கு ஆடிப்பட்டம் செடி விதை, ஒவ்வொரு மாதத்துக்கும் சில செடிகள் வைப்பாங்க. இதுக்குள்ள உள் காரணியை வந்து நம்ம தேடினா தான் நமக்கு பொருள் கிடைக்கும். எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற கொண்டாட்டத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கூறு தெரியணும், ஒரு கரு தெரியணும்னு சொல்கிறீங்க. அது தெரிஞ்சால் தான் அது பல பலன்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் தன்னுடைய பொருள் செலவுக்காக மட்டும் போல, பொருள் தேவைக்காக மட்டும் போல தங்களுடைய வேரை தேடியும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு உலகம் சுற்றும் ஒரு வாலிபராக உங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு உலகத்துக்கும் நீங்கள் போகிறீங்க, ஒவ்வொரு நாட்டுக்குமே நீங்கள் போகிறீங்க. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் போகும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சுற்றுலாத்தலங்கள் போகிறாங்கன்னா அவங்க ஒரு பீச்சுக்கு போவாங்க, இல்லை ஹோட்டலுக்கு போவாங்க, அதோட நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் ஒரு தமிழ் தேடி தமிழர்கள் தேடி போகிறீங்க. அப்போ நீங்கள் போய் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது? இப்போ உதாரணம், நான் குவைத் போயிருந்தேன். ஓகே, குவைத்தில் பைலக்கா தீவு போயிருந்தேன். அந்த தீவுக்கு பழைய பேர் அகரம். அகரம், அகரம். ஓகே, அலெக்சாண்டர் வந்து உங்களுக்கு அந்த டிகிரிஸ் ஆறு, லிபர்டிஸ் டிகிரிஸ் ஆறு வழியாக வந்து இந்தியாவுக்கு வர முயற்சி பண்ணி வர முடியாமல், கடற்கோளில் வர முடியாமல் போய் சுற்றி வர்றார், சிந்து சமவெளி வழியாக வர்றார். ஆனால் அந்த இடத்துக்கு அகரம். தமிழர் வணிக தமிழர்கள் தன்னுடைய குடதிசையை சொன்னது கிட்டத்தட்ட குவைத் வரைக்கும், ஈரானுக்கு வரைக்கும் இருந்திருக்கு, பாரசீகம் வரைக்கும் தமிழர்கள் எல்லாம் இருந்திருக்கு. இது ஒன்று. அடுத்து கொரியா போகிறேன். கொரியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொரிய இளவரசி தமிழ்நாட்டிலேருந்து போனவன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நான் போயிட்டு வந்த பிறகு கொரியாவில் இருக்கக்கூடிய தமிழ் கூறுகள், கொரியாவில் இருக்க 3 பாட்டிமார்கள், ஒரு கதை இருக்குது ஜேஜு நைலாண்டில், 3 பாட்டிமார்கள் தென்னகத்துலேருந்து வந்து அங்கே வந்து உழவை சொல்லித்தராங்க, முத்துக்குளிக்க சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து பெண்கள் முத்துக்குளிக்கிறதுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கொரியாவும் இருக்குது. அதாவது இந்த தமிழ்நாட்டுடைய பழக்கம் அங்கே இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உலகம் உங்களுக்கு இருக்குது. நான் போன நாடு அன்னையில் மாலத்தீவுக்கு போனேன். வழக்கமாக மாலத்தீவை சுற்றுலா போவாங்க. நான் மாலத்தீவை குமரிகண்டம் கடல் கொண்டத்தை நாடு லெமூரியாவுடைய கூறுகள் அடிப்படையில் போனப்போ 6 தீவுகள் தண்ணியில் முழுகிருக்கு. இன்றைக்கி மாலத்தீவு அரசாங்கம் முழுகி போன தீவில் மண்ணை கொட்டி புது தீவுகளை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த பழைய தீவில் இன்றைக்கும் தொல்லியல் தரவுகள் இருக்குது. ஆனால் அதனும் ஆய்வு பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கலை, அது சிந்தனையே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் நினைக்க மாதிரி தமிழகம் தான் பிழைப்புக்காக போனவன் நினைக்கிற ஒரு தமிழர்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வரும்? இப்போ முன்னோர்கள் வந்து போன ஒரு இடத்துக்கு நான் போகிறான்ற ஒரு எண்ணம் வந்தால்தானே அவனுக்கு எண்ணம் வரும். இப்போ பாருங்கள், அமெரிக்க தமிழர்கள் வந்து அமெரிக்காவுடைய தொல்லியலை ஆய்வு பண்ண, இப்போ அண்மையில் நாங்கள் வந்து இணையவழி தொல்லியல் ஒன்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஓகே, அதில் 8 நாடுகள்னு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பழமொழிகளில் பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு எங்கள் பிரியானந்தனும் ஆஸ்திரேலியாவுக்கு எங்கள் சாமியும் ஆய்வு பண்ணுறாங்க. நீங்கள் நார்வேயில் எங்கள் பாலாஜி சார் ஆய்வு பண்ணுறாரு. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து எங்கள் மணி சார் ஆய்வு பண்ணுறாங்க. கனடாவில் தீபிகா ஆய்வு பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கி, அதுவும் அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த தமிழர்கள் இன்றைக்கி அந்த நாட்டில் இருக்க தமிழ் கூறுகளை தேடி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.